ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் டிராமாவோட 10th பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஓப்பனிங் சீனில் மிங்குக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஒருவேளை ஷபாய் ஜின்னோட அந்த ஸ்டோனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பானோன்ற அந்த சந்தேகத்திலே அந்த வீட்டுக்குள்ளே வந்து தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல சபா வந்துடுறாங்களா. சபாவை பார்த்ததுமே இவங்க என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கும் போதே சபாவும் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ சொல்லி இப்போ வந்து அவங்க சமாளிச்சிடுறாங்க. இப்போ ஜின்னோட வீட்டு வாசலில் அந்த டேட் டீமன் நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்த டீமன் ஹண்டர் பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு என்ன தெரிகிறது அங்கே அப்படின்னு கேட்கும்போது இந்த டே டீமன் திரும்பி பார்த்துட்டு தம்பி இங்க ஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் உண்மையான்னு கேட்கும்போது டீமன் ஹண்டர் ஆமான்னு சொல்றாங்க. உடனே இந்த டே டீமன் வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே போகும்போது டீமன் ஹண்டர் வந்து அவர் மேஜிக் பவர் மூலமாக பிடிச்சி வச்சுட்டு என்ன உள்ள இருந்த ஜின்னு செத்து போயிட்டான்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்க, நீ என்ன அவனுக்கு எதிரியான்னு கேட்கும்போது இவர் அப்படிலாம் இல்லைப்பா அப்படி சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டு இவர் மேஜிக் பவர் மூலமாக பிடிச்சிட்டு இப்போ உள்ள கூப்பிட்டு போயிட்டு இப்போ ஜின்னுக்கிட்டே மாட்டி விட்டாங்க. யாருனே தெரில மச்சாயுமே, உன் வீட்டு வாசல்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த டே டீமன் சின்ன பார்த்துட்டு மாஸ்டர் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு சொல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எனக்கு எந்த பக்கமாக இதுக்கப்புறம் என் வாழ்க்கை போக போகுதுன்னே தெரியாமல் இருந்துச்சுன்னு ஒரு மாதிரி சீன் போடும்போதே டீமன் ஹண்டர் பார்த்துட்டு மச்சான் இவனை நீ நம்பாத, நீ செத்துட்டேன்னு சொல்லவும் அவன் சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு போனான்டா யாருன்னு சொல்லலைன்னா உன்னோட எசன்ஸை நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜின் வந்து சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா. அதுக்கு இந்த டே டீமன் பார்த்து நீங்கள் என்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருந்தீங்களா உங்களோட ஸ்டோனை வந்து கண்டுபிடிக்கிறது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து சபா வந்து வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. அதை மிங் வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. உள்ளே போனால் அந்த ஒத்தக்கன் டீமன் கூட தான் சபா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒத்தக்கன் டீமன் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த அனிமல்ஸோட பிளட்டெல்லாம் சாப்பிட்டுட்ருப்பீங்க, இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் சீக்கிரமாக ரெக்கவர் ஆக முடியாது, நீங்கள் இறந்து போகிற கூட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இல்லாமல் நம்மளோட வவ்வால் கிளானே மொத்தமாக அழிஞ்சு போயிடும் சொல்லும்போது யூ ஷபா பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், இப்போ தான் வந்து மிங்கு கொஞ்சமாச்சும் என் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிக்குது, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்ற விஷயத்த அவள் எப்போ தான் புரிஞ்சுக்குவான்னு தெரில, இன்னுமே பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கா, என்னை பற்றி யோசிக்கவே மாட்டான், இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கும் அவள் தான் காரணம்னு புரிஞ்சிச்சுன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒத்தக்கன் டீமன் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை வந்து ரொம்ப நார்மல் ஆக்குறதுக்கு அந்த நைன் டெய்ல்டு ஃபாக்ஸோட எசன்ஸ் கிடைச்சாலே உங்களோட நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுங்க, உங்களுக்காக நான் அதை கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வரேன்னு சொல்லும் போதே மிங் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மிங் வந்தது இவங்களுக்கு தெரிஞ்சு தான் இந்தளவுக்கு பேசியிருப்பாங்க போல. இப்போ மிங் வந்து வீட்டில் இருக்கும்போது யூஷபா வர்றாங்க. இப்போ வந்ததுமே யூஷபா கிட்ட என்கிட்ட நீயாச்சும் சொல்ல, அவன் தான் சொல்ல மாட்டான், பாஸ்ட்டில் என்னென்னா நடந்துச்சு நீயே என்ன பிளேம் பண்ணுற, நீ இப்படி ஆனதுக்கு அப்போ நான் தான் காரணமானு கேட்கும்போது யூஷபா இப்போ என்ன சொல்கிறான்டா, உனக்கு சாவுன்னா என்னன்னு தெரியுமா, உனக்கு வந்து சாவுனா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ ஒரு இம்மோர்ட்டல், ஆனால் நாங்கள் ஒரு ஹியூமன்ஸ், ஹியூமனோட சாவு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அந்த சாவு வந்து நான் பல தடவை அனுபவிச்சிருக்கேன், ஆனால் அது எல்லாத்தையுமே நீ என்னை வந்து காப்பாற்றிட்டேன், நான் ஒரு டைம் கூட மொத்தமாக சாகாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பேசுகிறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து பாஸ்ட்டில் இருக்கும்போது நிறைய டைம் வந்து போருக்கு போயிருப்பாங்க போல், போரில் ஒவ்வொரு டைத்துலேயே இவருக்கு அடிபட்டு இறந்து போயிருப்பாங்க, ஒரு சிறத்துல இறந்து போற சிச்சுவேஷன்ல இருக்கும்போதுலாம் மிங் வந்து காப்பாத்திருப்பாங்க போல. இப்போ இவர் பார்த்துட்டு கடைசியா ஒரு டைம் அப்படி ஒரு போர்ல சாகும்போது தான் நீ வந்து என்னை காப்பாத்துறதுக்காக உன்னோட நைட் பால வந்து எனக்கு பாதி வந்து கொடுத்துட்ட, அதுக்கப்புறமா மிங் கூட வந்து எனக்கு சண்டை வந்துச்சு, அவன் என்ன பெயிண்டிங்ல அடிச்சான், நிறைய கஷ்டம் வந்துச்சு, நான் உன பிரிஞ்சிருக்கிற நிலமெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மிங் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என்ன இவங்களாலதான் இவர் வந்து ஒரு டீமனா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இப்போ இவர் பார்த்துட்டு சரி உன்னோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ்டா போய்கிட்டே இருக்கு, நீ வந்து அந்த டீமன் கூட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், உனக்கு நைன் டெய்ல்டு ஃபாக்ஸோட எசன்ஸ் கிடைச்சா உன்னை காப்பாத்திடலாம் தானே, உனக்காக நான் அதை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் சீன்லேயே கமாண்டரோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த ரெண்டு நாள் எங்கேயோ வெளில போயிருப்பாள் போயிட்டு இப்போ தான் வீடு வந்து சேர்ந்துருப்பாங்க போல. அதில் நிறைய பொக்கேஷம் மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சு கொடுத்துருக்காங்களா. இப்போ அங்கே இருக்க கெட்ட போலீஸை பார்த்துட்டு சரி போய் ஜின்னை வந்து கூப்பிட்டுட்டு வாங்க, அவருக்கு வந்து பழங்கால பொருளை பற்றிலாம் நல்லா தெரியும்னு சொல்லும்போது அந்த போலீஸ்காரங்க என்னடா சொல்லான்னு பார்த்துட்டு அவர் வந்து செத்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லும்போது ஜின் வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஜின்னை பார்த்ததுமே அந்த கெட்ட போலீஸ்லாம் பயங்கரமாக அள்ளு விட்டுருது. அவரை பார்த்துட்டு இவன் எப்படி உயிரோடு வந்தான்னு பார்த்து இருக்கும்போது இப்போ ஜின்னை பார்த்துட்டு அந்த கமாண்டரும் நீங்கள் இறந்து போயிட்டேன்னு இந்த பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்கான்னு கேட்கும்போது ஜின் வந்து இல்லை இவன் தான் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணா, கொஞ்சம் நீங்கள் என்னன்னு பாருங்க சார் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்களா. உடனே கமாண்டர் வந்து செம கடுப்பாயிட்டார், ஏன்னா சீல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, இவருக்கு தான் நிறைய விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு இந்த கெட்ட போலீஸ்காரங்கள பிடிச்சி ஜெயிலில் போட சொல்லியிருப்பாங்க போல. இவரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அங்கேருந்துட்டு இவர் யாராச்சும் காப்பாத்துங்கடான்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த ஒத்தக்கன் டீமன் வந்து அங்கே வருது. இப்போ தான் முன்னாடி எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னு காமிக்கிறாங்க. இவர் தான் ஜின்னை பற்றிய அந்த டீமன் கேர்ள்
பற்றி எல்லா பற்றியுமே இவர் தான் போட்டு கொடுத்துருப்பாங்க போல். நான் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு நீ ஜின்னை வந்து அந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணி கொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து இப்போ தப்பாக பண்ணி ஜின்னு உயிரோடு இருக்காங்களா அந்த கடுப்பில் அந்த கெட்ட போலீஸ்காரவங்கள வந்து இந்த ஒத்தக்கன் டீமனை வந்து கொன்றுது. இப்போ அப்படியே ஜின்னையும் டீமன் ஹண்டரையும் காமிக்கிறாங்க. ஜின் வந்து டீமன் ஹண்டர்கிட்ட கமாண்டரோட வீட்டில் போகும்போது நான் பார்த்தேன்னா என்னோட சீல் வந்து அங்கே இல்லை, ஆனால் எனக்கு வந்து அங்கே ஒரு டீமன் இருக்கிற விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு இவர் உடனே டீமனா சரி நான் போய் நாளைக்கு என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே மறுபடியும் கமாண்டரோட வீட்டில் வந்து பெரிய அலப்புறையே போய்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் வந்து அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி தோணுது. இதெல்லாம் பாதிரு கமாண்டர் இப்படி பேய் பிசாசுன்னு உளறிக்கிட்டு இருக்காதீங்க, அதில் என்ன அது ஒரு மானங்கட்ட பேயா இருக்கும், பையனையும் கட்டிப்பிடிக்குது பொண்ணையும் கட்டிப்பிடிக்குதுன்னு சொல்றீங்க. சரி எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அந்த பேய் ஏன் ரூமுக்கு வரட்டும்னு சொல்லிட்டு ரூம்ல போய் கன் எடுத்து தைரியமா தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட பெட்ஷீட்குள்ளேயும் வந்து ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஹக் பண்ற மாதிரி தெரியும் போது எழுந்து யாரு யாரு அப்படி யாரா இருந்தாலும் வெளில வாங்கன்னு கத்திட்டு இருக்கும் போது அது உண்மையாவே பேயா என்னமோன்னு தெரியல. ஆனா போகிற போக்குல வந்து கமாண்டர் ஒரு காட்டு காமிச்சிட்டு போயிருது. அவர்லாம் வழி தாங்காம கத்திட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல ஜின் வந்து டீமன் ஹண்டர் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த டீமன் கிட்ட தான் என்னோட சீல் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ எதுக்கும் போய் பார்த்துட்டு வரேன்னு கேட்கும்போது டீமன் ஹண்டர் ஓகே மச்சான் உனக்காக நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஜின் பார்த்துட்டு சரி நீ மட்டும் தனியா போகாத அந்த டீமன் பொண்ணு கூட கூப்பிட்டு போடான்னு சொல்லும்போது இவர் பார்த்துட்டு அவளை ஏன்டா நான் கூப்பிட்டு போகன்னு கேட்கும்போது ஜின் அவ வந்து உன்னோட ரொம்ப கிளவரா இருக்கிற அதனால நீ அவளையே கூப்பிட்டு போன்னு சொல்றாங்களா. அதுக்கு இவர் பார்த்துட்டு நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்ற மச்சான் அப்படின்னு சொல்லும்போது இவர் நான் உனக்கு கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணலடா உனக்கு ஆசீர்வாதம் தான் தரேன், அவ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு சொர்க்கத்துல இருந்து கடவுள் உனக்காக கொடுத்துருக்கான்னு சொல்லும் போதே அங்க டீமன் ஹண்டர் வெக்கப்பட்டுக்கிட்டு அது எனக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட் ஆயிடுச்சு. ஜின் வந்து அவரோட மேன்ஷனுக்கு வெளில நின்றுட்டு இருக்கும் போது மிங்கு அந்த இடத்துக்கு வெளியில நின்றுட்டு இருக்காங்க. இவர் வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க அவங்க கேட் வாசல்ல நிக்கிறாங்களா. இப்ப சரின்னு சொல்லிட்டு மிங்கு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஜின் பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு பேசாம போறே அப்படின்னு சொல்லும் போது இப்ப மிங் உள்ள வந்துடுறாங்க. ஜின் பார்த்துட்டு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கும் போது மிங் என்ன சொல்றாங்க, யூஷபா என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான்டா, அவன் வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே போகுது, அவங்க என் பக்கத்துல இருக்கும் போது அவங்க கிட்ட நான் லவ்வை ஃபீல் பண்ணல பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்குது அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நைன் டெய்ல்டு ஃபாக்ஸோட எசன்ஸ்லாம் கிடச்சா அவன் சரியாயிருவானான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜின் பார்த்துட்டு இதெல்லாம் அவனே உன்கிட்ட சொன்னானான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்களா. உடனே சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம ஜின் சொல்லும் போது மிங் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. டீமன் ஹண்டரும் டீமன் பொண்ணும் கமாண்டரோட வீட்டு வாசலில் கெத்து போஸில் பெல் அடிச்சு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே கமாண்டர் கீழே இன்னொருத்தவங்க வேலை பார்ப்பாங்களா, அவங்க வந்துட்டு தம்பி இங்கெல்லாம் நீ மணி அடிச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொன்னாருன்னு தெரில. இப்போ நேராக கமாண்டர் கிட்ட தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு உங்களோட மேன்ஷனில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது அது ஒரு டீமனாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமாண்டர் அதெல்லாம் சரி உன் பக்கத்தில் இருக்க பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க. இவர் அந்த பொண்ணான்னு சொல்லும் போதே டீமன் பொண்ணு பார்த்து நானா இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே கமாண்டர் என்னடா குடும்பத்தோடையே டீமன் பிடிக்கிற தொழிலில் இறங்கிட்டியான்னு கேட்கும்போது டீமன் ஹண்டர் இல்லை சார் அவள் பொய் சொல்ற அவள் சொல்ற அதை நம்பாதீங்கன்னு சொல்லும்போது டீமன் பொண்ணு பார்த்துட்டு டீமன் ஹண்டரோட காதை பிடிச்சி திருவிட்டு இப்போ சொல்லு நான் யாரு நான் பொய் சொல்றேன்னு கேட்கும்போது டீமன் ஹண்டர் இல்லை இல்லை இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்களா. உடனே கமாண்டர் பார்த்துட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டே உன்னால் சமாளிக்க முடியாது நீ எங்கே ஆவியை சமாளிக்க ஒழுங்க ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு டீமன் ஹண்டர் டீமன் பொண்ணே துரத்தி விட்டுறாங்களா. இப்போ இவர் வெளியில வரும்போது அங்க இருக்க வாட்டர் ஃபவுண்டைன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து தண்ணியை நக்கி நக்கி குடிச்சிட்டு இருக்குது. இவரும் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட என்னமா இப்படி தண்ணி குடிக்கிற இப்பெல்லாம் இங்க தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கிறது வந்து இவருக்கு பிடிச்சிருச்சோ என்னமோ தெரியல அந்த பொண்ணு கிட்ட அப்படியே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ரொம்ப கூலிங்கா இருக்குது ஏன் இப்படி வெளியில நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னும் இங்கோ ஒரு காட்டுக்குள்ள வந்து இன்னொரு டீமனை வந்து துரத்தி போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நாங்க உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் வேணும் நீ சொல்லி இப்போ நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ் நாங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்கும்போது இவர் பார்த்துட்டு நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ்லாம் இந்த காட்டில் இல்லவே இல்லை அதுக்கு மீறி நீங்கள் ஒரு நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதோட எசன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் அந்த எசன்ஸை அந்த ஃபாக்ஸாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ சபா ஒரு குகையில் இருந்துட்டு அவர்கிட்ட தான் உண்மையாகவே ஜின்னோட சீல் எல்லாமே இருக்கும் போல் அந்த ஸ்டோன் அதுலேருந்து ஏதோ ஒரு எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ அங்கே வந்து ஒத்த கண்டிமெண்ட் பார்த்துட்டு இப்படி மீங் வந்து உங்களுக்காக நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ் வந்து தேடுறாங்கன்னு சொல்கிறாங்க. யூ சபா நல்ல விஷயம் தான் சொல்லும் போது அவர் பார்த்துட்டு ஜின்னும் கூடவே சேர்ந்து தேடுறான்னு சொல்லும் போது இவர் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் இவையே மிங்க தடுக்காம கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான் தான் எனக்கே தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. இப்போ அப்படியே வந்து கமாண்டரோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே வந்து அன்னைக்கு நைட் பார்த்துருப்பாங்களா அந்த லேடி இங்கே தான் வேலைக்கு சேர்த்துருப்பாங்க போல் அவங்களோட பேர் வந்து வேன். இப்போ வேன் வந்து அந்த பக்கமாக ஒரு தவளையை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்து கமாண்டருக்கு மொத்தம் மூணு ஒய்ஃப் இருப்பாங்க ஜில் ஜங் ஜக்னி. இப்போ அவங்க மூணு பேருமே பேசிட்டு வர்றாங்க. வரும்போது இந்த கமாண்டர் வந்து குளிக்கிறானா என்னமோ தெரில படு நாத்தா நாறுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த வேன் போயிட்டு எப்படி நீங்கள் கமாண்டர் பற்றி இப்பெல்லாம் தப்பாக பேசலாம் அதுவும் அவர் இல்லாத டயத்தில்ன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மூணு பேருமே அதில் உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு
சொல்கிறாங்களா, இவங்க பார்த்துட்டு ஒய்ஃபாக இருந்தாலும் இப்பெல்லாம் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அதில் இருக்க ஒரு லேடி வந்துட்டு நீ ரொம்ப தான் பேசுகிறப்போ போய் என் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சு வைன்னு சொல்கிறாங்க. இந்த வேன் வந்து கடுப்பாயிட்டு இப்போ அந்த மூணு பேருக்கும் மூஞ்சி மூஞ்சியாக குத்தி ஏதோ பண்ணி வச்சுருப்பாங்க போல. இப்போ கமாண்டர் கிட்ட தான் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீன்லேயே ஏஜுன்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு கோழி வந்து திருடிட்டு வந்துட்டு இருக்கும் போல. அந்த கோழிக்கு சொந்தக்காரவங்க வந்துட்டு என்னோட கோழி குடும்பான்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ அங்கே வந்து மிங் பார்த்துட்டு சரி அந்த கோழிக்கு வந்து நான் காசு தரேன்னு சொல்லிட்டு காசு வந்து கொடுத்துட்டு அந்த ஏஜுவை பார்த்து நீ ஒரு டீமனான்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு ஆமாம் அப்போ நீங்களும் ஒரு டீமனான்னு கேட்கும்போது மிங்கும் ஆமான்னு சொல்கிறாங்களா. மிங் இப்போ அவங்க கிட்ட நைன் டெயில்டு ஃபாக்ஸ் வந்து இந்த காட்டில் இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப யோசிச்சுட்டு இல்லையே அப்படின்னு எதுவும் கேள்விப்படல அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜின்ஹின் ஒரு பையன் வந்து வர்றாங்க. உடனே இவங்க வந்து அந்த பையன் கூட போயிட்டு இப்போ அந்த சிக்கனை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவரும் பார்த்துட்டு உனக்கு எப்படி சிக்கன் கிடச்சிச்சின்னு கேட்கும்போது அவங்க வந்து மிங் அந்த பொண்ணு தான் கொடுத்தாங்க எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்கன்னு வந்து போய் சொல்கிறாங்க. இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு உண்மையை சொல்லு நீ திருடுனதானு கேட்கும்போது அதுக்கு இந்த பொண்ணு அப்படியே சோகமாக மாறிட்டு நான் என்னப்பா பண்ணேன் இது எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கமாக மாறிடுச்சு எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம வந்து டெய்லி நைட்டு திருடின கோழியை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்லன்னா நம்மளோட எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜின்ஹி பார்த்துட்டு சொல்லலாம் பொய்லாம் சொல்லலாம் அதுக்கு ஏக்கர் கணக்கில் வந்து உன் அப்பா அம்மா தான் உன்னை திருட சொன்னாங்கலாம் சொல்லலை இதெல்லாம் ஓவர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மிங் வந்து அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே கமாண்டர் கிட்ட வந்து அவங்களோட ஜில் ஜக் ஜக் மூணு ஒய்ஃபுமே வந்து அந்த பொண்ணு வந்து எங்களை அடிச்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து வேனை ரொம்ப பிடிச்சிருச்சு போல. உடனே இவங்க மூணு பேர்த்தையும் கழட்டி விடணும்னு சொல்லிட்டு சரி நான் அவங்கள டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு போல காம்பன்சேட் பண்ணுறக்காக எல்லாருக்குமே நிறையா தங்க கட்டிலாம் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுங்களும் சரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னு பார்த்தா சரி இந்த கமாண்டர் விட்டு போனால் போதுன்னு சொல்லிட்டு தங்க கட்டியெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வந்து டீமன் ஹண்டர் வந்து மேன்ஷனில் தான் கண்டிப்பாக அந்த டீமன் பொண்ணு இருக்குது அதுக்கிட்ட தான் அந்த சீல் இருக்குது கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு டீமன் பொண்ணை கூப்பிட்டு மொட்டை மாடில் வந்து ஜாலியாக தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு தான் ஸ்மெல்லாம் தெரியும்ல டீமன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வேன் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இன்னொரு லேடி வர்றாங்களா இது ஆபத்துன்னு சொல்லிட்டு இப்போ டீமன் என்ற டக்குன்னு போயிட்டு வேனை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த ஓல்டு லேடி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் யாராச்சும் காப்பாற்றுங்க வேனை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அங்கே நிறைய போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அன்னைக்கு கூடவே கமாண்டரும் வந்துடுறாங்களா. இங்கே இருக்க டீமன் ஹண்டரை பார்த்துட்டு மறுபடியும் நீ அப்படின்னு கேட்கும்போது இவர் பார்த்துட்டு அந்த டீமன் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்கிறாங்களா. அதுக்கு வேன் கிட்ட போய் அவர் இப்போ தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு உனக்கு அடிபட்டுருச்சா என்னன்னு கேட்கும்போது டீமன் ஹண்டர் என்னடா பண்ணுறன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இவர் பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் வேனை வந்து அடிச்சது இல்லாமல் அவளை பார்த்து டீமன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாங்க வேணா அந்த ஓல்டு லேடிகிட்ட கூட கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்களா. இப்போ அந்த லேடி வந்துட்டு இல்லை பாஸ் இவன் தான் வந்து தப்பானவன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் சும்மா ரெஸ்ட் ரூம் போக வரும்போது இவன் தான் வேனை வந்து அடித்தான் அப்படின்னு சொல்லும்போது அடிப்பாவின்ற மாதிரி நம்ம டீமன் ஹண்டர் பார்க்குறாங்களா. அங்கே டீமன் பொண்ணு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்களா. இப்போ வந்து இவர் பார்த்துட்டு உங்ககிட்ட தான் பேட் இன்டென்ஷன் இருக்குது பிடிச்சவனை ஜெயிலில் போடுங்கன்னு சொன்னனால டீமன் ஹண்டர் வந்து பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க போல். அவர் அங்கே இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் மேன்ஷனில் ஏதோ இருக்குது நீங்கள் நம்புங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது இப்போ ஒரு டீமன் இங்கே வரும்னு சொல்கிறாங்களா. இப்போ பக்கத்தில் பார்த்தா டீமன் பொண்ணு வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் டக்குன்னு நம்ம டீமன் பொண்ணு வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. இவங்களும் என்னடா பண்ணுறன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் கையில் இருக்க கட்டெல்லாம் அவுத்து விடேன்னு சொல்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுட்டு சரி வாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது இவர் வீட்டுக்கு போய் மறுபடியும் நான் என்ன தப்பிச்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி ஜெயிலில் போடவான்னு கேட்கும்போது அப்போ என்னடா பண்ண போகிறேன்னு கேட்குறாங்களா. வெயிட் பண்ண இந்த கமாண்டரே வந்து அது ஒரு டீமன் சொல்லிட்டு என் காலில் விழுந்து கதருவான் பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்கு கை கட்டை அவுத்து விட சொல்கிறேன் நான் கிளம்புறேன்னு போகிறாங்க. இவர் பாரு ப்ளீஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது கொஞ்சம் அவுத்து விடேன்னு சொல்லும்போது இப்போ அவுத்து விட்டுறாங்களா. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஜாலியாக வந்து பக்கத்துலேயே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. இப்போ டீமன் ஹண்டர் வந்து டீமன் பொண்ணை வந்து ரொமான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்து டீமன் பொண்ணோட உதட்டில் வச்சு கிஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கண்ணில் வச்சு கிஸ் கொடுத்து அவர் பாட்டில் குழந்தை தனமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதோடய இந்த ட்ராமாவோட 10th பார்ட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம்